உன் நலகு எனக்கு பசி இல்லாமல் செய்து விடுகிறது. உங்களுக்கு பசி இல்லாமல் செய்து விடக்கூடிய அவ்வளவு மோசமான அழகா என்னுடைய அழகு? அதே என்ன ரத்னமாலை பிரபு, மன்னர் உங்களை உடனே அழைத்து வர சொன்னாராம். அந்த விசிறிகள் வந்து சொல்லிவிட்டு போனார்கள். என்ன, இந்த இரவு நேரத்தில் கூடவா? ஆமா. அரசனை நாளைக்கு எந்த நேரமா இருந்தால் என்ன, பின்னாலே வருவதா போய் சொல்லுங்க. வணக்கம் அண்ணவா. மாருமாதித்தரே, ஏது இந்த நேரத்தில் எதிர்பாராத அழைப்பு? காரணமாகத்தான். இதோ எனது மகள் முத்துநகையை முனிவர்கள் கவர்ந்து சென்று விட்டார். உடனே உதவி தேவை. சத்தியவாணி, சிவனாண்டிபுரம். இதற்காகத்தான் உண்மை அழைத்து இளவரசி முத்துநகை மீட்டு நமது நாட்டின் பெருமை நிலநாட்டுவீர் என்று நம்புகிறேன். நம்புங்கள் மன்னர்வா, இப்போதே புறப்பட வேண்டும். உத்தரவு. வெற்றிகரமாக திரும்புவாயாக, உத்துநகையோடு வருவாயாக. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த மடையர்களா, அவன் திரும்பி வரக்கூடாது என்று நான் அனுப்பி வைக்கிறேன். அவரை வாழ்க்கை அனுப்புகிறீர்கள். நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய் ரத்னமாலை. நான் மன்னனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை மாற்ற முடியுமா? அப்படியானா நானும் உங்களுடன் வருகிறேன். விளையாடுவதற்கு இதுவா நேரம்? வீர பெண்ணாக இருந்தால் என்ன செய்வா தெரியுமா? புருஷன் போருக்கு போகிறேன் என்று சொன்னாலும் சரி, உடனே முகமறந்து புன்னகை புரிந்து நெற்றியில் திலகமிட்டு வெற்றி வீரனாக திரும்பி வருவாள் என்று சொல்லி அனுப்பி வைப்பாள். நீ என்ன சச்சரவு பிரபு? நீங்க ஊருக்கு போகும்போது நான் தானே கூட வர்றேன். அதுக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அரிசி பருப்பு என்ன பெரிய தொல்லையா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது குடும்பத்தை கூட்டு போக சொல்றீங்களா? ஏன் இந்த மாளிகை தூக்கி தலையில வச்சுட்டு வர்றதானே பெருசு. என்ன பெருசு? வெற்றியோடு திரும்பி வாருங்க. நான் வரும் வரையில் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்காமா. போலாமா பிரபு? ஏய், நீ ஜாக்கிரதையா பாத்துக்கடா. வாங்க பிரபு, போகலாம். ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும். ரத்னமாலை, தைரியமாக இரு, நான் சீக்கிரம் திரும்பி வந்து விடுகிறேன். சுவாமி, ஒரு அபலை பெண்ணு ஆதரவற்ற நிலையில் விட்டு விட்டு போகிறோம் என்ற நினைவோடு போய் வாருங்க. என்னை ஏமாற்றமடைய செய்து விடாதீர்கள் சுவாமி. புறப்படுங்க. என்ன இது? ரெண்டும் குதிரை. இது ரெண்டுமா? இதா, இது உங்க உடைகள், இது எங்க உடைகள். புறப்படுங்க. நீ வர்றியா? என்ன கூடாது, நீங்க தான் இருக்கணும். நான் இருப்பேன், நீங்க போக முடியாது. ஏன்? ஏன்னா உங்க உயிர் நானாச்சுதே. ஏன் உயிர் தோழான்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க தனியா போனீங்கன்னா பிடார்க்கத்திரி கும்மா. வாங்க. ஏன் பேரவா, இந்த ஊர் ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு காரணமே விளங்குது. என்ன காரணமா இருந்தா நமக்கு என்ன வாத்தியாரு? கெஞ்சான் உடம்புக்கு பயரே பிரதானம்னா அந்த உலகத்துல. எப்ப பாரு, சோறு சாப்பாடு, சோறு சாப்பாடு. வாத்தியார, இது இல்லைன்னா அத்தனை பேரும் படார் கத்திரி சும்மா தான் அந்த உலகத்துல. சும்மா இருக்க மாட்டேன். இருக்கும் இடம் தேடி என்பதிக்கே எண்ணம் ஊர்க்கமுடன் வந்தாலும் தப்பு தப்பு தப்பு. அம்மா தாயே, அந்த அளவுக்கு நான் வரல, கோத்தல் தேடி நான் வந்திருக்கிறேன். பாபு பாபு பேசாம
மம்புட்டியால மண்ண வர்ற மாதிரி வார வேணா. இந்த பாசி மனுஷனுக்கு உசுறு போகுது. காசு கொடுக்குறோமே. ஏன் வேலவா? இந்த ஊர்ல யாரையுமே பேசக்கூடாதுங்கிறாங்களே, ஒண்ணுமே புரியலையே. நிறுத்தியா நிறுத்தியா, என்ன குழம்பு ஊத்துறியா, நிவேத்தியம் பண்றியா, ஊத்தையா கொட்டு. ஐயாமார்களுக்கு அசல் ஒரு பொருள் இருக்கு. ஆமா, நாங்க எங்க ஊர்ல எந்த ஊரா இருந்தாங்க, நீ யாருமே பேசக்கூடாது, நீங்க சாப்பிடுங்க. எம்மா தாய, நீ நல்லா இருக்கும். பாத்தியார, இவங்க ரெண்டு பேரும் புருஷம் உண்டாக்கி போல இருக்கு. எல்லாம் பாத்து பேசையா. ஓஹோ, நானும் தெரிஞ்சு பேச வேண்டாம். ஒருவேளை இவங்க அண்ணன் தங்கியா இருக்கலாம். பேசாம சாப்பிட மாட்டீங்க என்னம்மா? அது என்னமா பேசப்படாதுன்னு வெளியில எழுதி போட்டு நீங்க மட்டும் பேசலாமா? ஐயா, அவன் என் சம்சாரம் தான். இந்த ஊர்ல புருஷம் கொண்டாட்டின்னு சொல்லப்படாது, கொண்டாட்டி குடிச்சேன்னு சொல்லணும். அப்படி சொல்லு பட்டாசாத்திரி கும்மாலாம். எங்க அம்மா எங்களுக்கு பெருமை அளிக்கும் நாடு போல் இருக்கு. ஓஹோ, இந்த ஊர் ஏன் இப்படி பாடஞ்சு கிடக்கு? இதுக்கு அரசனே கிடையாதா? ஏதோ பெரிய வம்பா போச்சு, ஏதாம சாப்பிடுங்க. ஐயா, இந்த ஊர் ஆடுறது மகாராணி சத்தியவாணி அம்மா. இது பொம்பளைங்க ராஜ்யம் போல இருக்குது. அப்படி சொல்லி இந்த உலகத்துல என்ன மரியாதை பேசியா? அரசாங்கம் தெரிஞ்சா தலையை எடுத்துட்டு போடுவாங்க. என்ன அது, நாங்க தலையை தனியாவா மாட்டிட்டு வந்திருக்கிறோம். இவங்க நினைச்சபடி எடுத்துட்டு போறது வைரவா தெலங்கானா வாத்தியார். இந்த உலகத்துல பயப்படாத, எல்லாம் நல்லதுதான். என்ன வாத்தியார், உருட்டை சோறு அப்படியே இருக்குது. செய்த குற்றம் என்ன? உள்ள உண்டது குற்றம், ஊருக்கு நுழைந்தது குற்றம், அரசிய பற்றி இழிவாக பேசியது குற்றம். ஏடிக்கான குற்றச்சாட்டு இவையெல்லாம் குற்றமிட்டா இந்த நாட்டையர் பாழாக்கி வைத்திருக்கிறீர்கள். இது யாருடைய குற்றம்? அதை கேட்க நீயா? நானா? மதுராபுரியின் சேனாதிபதி. தாயே, உங்களை போன்றவர்கள் ஆட்சி புரிவது எதற்கா? நாட்டை அழித்து மக்களை ஊமைகளாக்கி மிருகங்களைப் போல் வாழச் செய்வதற்கா? சொல்லுங்கள் தாயே, நாட்டையும் மக்களையும் வாழ வைக்க வேண்டியதை விடுத்து மக்களின் பேச்சுரிமை கூட பறிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன சொன்னாய்? வீரமகன், உன்னிடம் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன ஏன் புசு, ஏன் எல்லாம் வாயை புத்துறார்களா? ஏன் வாய தொடர்ந்து பேச மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் புசு புசுன்னு காத்தா ஓடுறீங்களே? யோ, நெட்டுங்கய்யா, இனிமே உங்க புசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். யோ யோ, உன் ஆத்திரம் தீர்ந்து போச்சா? தீர்ந்து போச்சாயா உன் ஆசை? இல்ல இதைவிட கருதல் ஏதாவது மனசுல நினைச்சிருக்கியா? சொல்லையா சொல்லையா. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? எதுக்குயா பேசாம இருக்கணும்? எதுக்கு பேசாம இருக்கணும்? நாட்டுல 10 லட்சம் பேர் பிழைக்கிறதுக்காக ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணி அதனால நான் கைதியா இருந்தாலும் எனக்கு ஒரு பேர் உண்டு. ஒரு புரட்சியும் பண்ணாம உருட்ட சோத்தை கூட திங்காம எதுக்குயா இந்த வறட்சியில கைதியாகணும்? எதுக்கு இந்த வறட்சியில கைதியாகணும்? ராஜா, இந்த ஊர்ல நடக்கிற அரிசியத்தை நீ கேட்டீங்கன்னா நீ இப்படி பேச மாட்டேன். பாய முடியா? என்ன பெரிய அதிசயம், மொச்ச கொட்ட முன்னால முளைச்சுதான் பின்னால முளைச்சுதான்? அதிசயமா? அதிசயம்